ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் மதி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கர்மா இஸ் எ பூமராங். இந்த வார்த்தையை நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம். லைஃப்பில் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வந்து சேரும். இதுதான் கர்மா இஸ் எ பூமராங். இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரி வச்சு நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். சரி, ஃபர்தராக டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டோரி டைம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டோரியில் ஒரு பேக்கரி வச்சுருக்க ஒருத்தர் இருக்கார். ஸோ அந்த பேக்கரியோட ஓனர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஃபார்மர்கிட்ட எப்போவுமே டெய்லி ஒரு கிலோ பட்டர் வந்து வாங்குவாரா அவங்க பேக்கரிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. தினமுமே ஒரே ஒருத்தர்கிட்ட தான் வந்து ஒரு கிலோ பட்டர் வாங்கிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் சந்தேகம் வந்துச்சு, இந்த பட்டர் வந்து கரெக்டாக ஒரு கிலோ தான் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்துருச்சு. வெயிட்டு போட்டு பார்த்தா அந்த பட்டர் ஒரு கிலோ இல்லை, அதை விட கொஞ்சம் குறைச்சலாக தான் இருந்தது. இவருக்கு உடனே பயங்கர கோவம் வந்துச்சு. நான் ரெகுலராக வந்து ஒரே இடத்துல தான் வாங்குறேன், இத்தனை நாளாக அவன் எனக்கு வந்து ஒரு கிலோ பட்டர் வந்து கரெக்டாக கொடுக்காமல் ஏமாற்றிருக்கான் பாரு அப்படின்னு கோவம் வந்து வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஜட்ஜை வந்து கேட்குறாங்க அந்த ஃபார்மரை கூப்பிட்டு, ஏங்க இந்த மாதிரி டெய்லி உங்ககிட்ட தானே அவர் வந்து பட்டர் வாங்குறாரு, நீங்கள் ஏன் வந்து இப்படி ஏமாத்துறீங்க, நீங்கள் எந்த இது வந்து வெயிட் போடுறீங்க, அந்த மிஷின் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க காட்டுங்க அப்படின்லாம் வந்து சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த விவசாயி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, இல்லைங்க நான் அப்படிலாம் ஏமாற்றணுன்ற எண்ணத்துலலாம் எதுவுமே பண்ணலைங்க, நான் வந்து அப்படிலாம் ஏமாற்றி கம்மி பண்ணிலாம் கொடுக்கல, அட் த சேம் டைம் நீங்கள் கேட்குற மாதிரி அந்த வெயிட் மிஷின் அந்த மாதிரிலாம் வந்து எங்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க, எங்கிட்ட அந்த வெயிட்டு தராசு இருக்குது, ஆனால் வெயிட்டு தராசில் வச்சு போடுவாங்க பார்த்தீங்களா அந்த வெயிட்டு, அது எங்கிட்ட கிடையாது அப்படின்னு. அப்போ அந்த வெயிட் மிஷினே இல்லாமல் அந்த பட் இல்லாமல் நீ வந்து எப்படி வந்து வெயிட் போடுவேன், ஒன் கிலோ பட்டர் இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து ஜட்ஜு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க டெய்லி வந்து இவரோட பேக்கரியில் தான் வந்து நான் ஒரு கிலோ வந்து ப்ரெட் வாங்குவேன் என் ஃபேமிலிக்காக, அந்த ஒரு கிலோ ப்ரெட் பேக்கெட்டை தான் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் அதுக்கு சமமாக இருக்கிற பட்டரை வந்து நான் அளப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ திடீர்னு டவுட் வந்து இவரோட ப்ரெட் எடுத்து அளந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அவர் டெய்லி 1 kg ப்ரெட் வந்து அந்த ஃபார்மருக்கு கொடுக்கல, கொஞ்சம் குறைச்சலாக தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதையே வச்சு வெயிட் போட்டதுனால தான் பட்டர் வந்து குறைச்சலாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறதும், ஸோ அந்த விவசாயி வந்து வேணும்னே அதை பண்ணலை அப்படிங்கிறதும் வந்து கண்டுபிடிச்சி குற்றவாளி வந்து அந்த பேக்கரி விற்கிறவர் தான், அந்த ப்ரெட் அவர் தப்பாக விற்றதுனால தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கைது பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. இதே தாங்க விஷயம், அவர் என்ன கொடுக்குறாரோ அதுக்கான விஷயம் தான் அவருக்கு ரீப்ளேஸ் ஆச்சு. அவர் ஒரு வேளை ஒரு கிலோ ப்ரெட்டை கரெக்டாக கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக ஒரு கிலோவுக்கு பட்டரும் அவருக்கு டெய்லி கிடச்சிருக்கும். அவர் கம்மியாக கொடுத்ததுனால தான் அவருக்கு திரும்ப வர்றதும் கம்மியாக கிடச்சிருக்கு. அதே தான் லைஃப் ஸ்டைலும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பேசுகிறீங்க, இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவான மைண்ட் திங்கிங் இருக்கணும், பாசிட்டிவாக பேச்சு இருக்கணும், எல்லாமே வந்து ஆக்டிவிட்டி முதல்கொண்டு எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தேடி வர விஷயமும் எல்லாமே பாசிட்டிவான விஷயமாக தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் கர்மா இஸ் எ பூமராங். ஸோ முடிஞ்சவரையிலும் எப்பவும் பாசிட்டிவாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி பாசிட்டிவான விஷயங்கள் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே, பை பை, பி ஹெல்த்தி, பி ஹாப்பி.